வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் இதில் எடுத்துக்காட்டு 8 29 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குடியிருப்பில் 1 முதல் 100 வரை உள்ள கதவு எண் கொண்ட வீடுகளிலிருந்து சமவாய்ப்பு முறையில் 1 தேர்ந்தெடுக்கும் போது அந்த வீட்டின் கதவு எண் ஓர் இரட்டைப்படை எண் அல்லது முழு வர்க்க எண் அல்லது முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஒரு குடியிருப்பில் கதவு எண் 1 to 100 வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு கதவு எண்ணை தேர்ந்தெடுக்க போகிறோம். அது வந்து என்னவாக இருக்கலாமா? இரட்டைப்படை எண்ணாக இருக்கலாம், அல்லது முழு வர்க்க எண்ணாக இருக்கலாம், அல்லது முழு கன எண்ணாக இருக்கலாம். இதற்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், அல்லதுன்னு வந்திருக்கு. அப்போ நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தணும். சரியா, வாங்க இப்போ நம்ம கணக்கு ஆரம்பிப்போம். முதல்ல நமக்கு கூறுவெளி வேணும். கூறுவெளினா என்ன? எஸ் இங்கே வந்து என்னது, 1 to 100 வரைக்கும் இருக்குது. 1, 2, 3 கதவு எண் எது வரைக்கும் இருக்குது? 100 வரைக்கும் இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை? என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100. 1 to 100 வரைக்கும் இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது? என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100. இப்போ முதல் இது ஆரம்பிக்க போகிறோம். வீட்டின் கதவு எண் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்றது என்னது? நமக்கு முதல் இது இரட்டைப்படை எண் கிடைக்கணும். அப்போ 1 to 100 வரைக்கும் எது இரட்டைப்படை எண்? 2, 4, 6, 8, 10, 12 எது வரைக்கும் போகும்? 100 வரைக்கும் போகும். அப்போது 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்களின் எண்ணிக்கை என் ஆஃப் ஏ மொத்த எண்ணிக்கை 2, 4, 6, 8 எத்தனை இருக்கும்னா 100, 50 இருக்கும். சரியா, 1 to 100 வரைக்கும் இருக்குது. இந்த 100 50 ஒற்றைப்படை எண்கள் இருக்கும், 50 இரட்டைப்படை எண்கள் இருக்கும். அப்போ 2 to 100 வரைக்கும் இரட்டைப்படை எண்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? 50 இருக்கும். அப்போ இந்த இடத்துல 50. இப்போ ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்ன? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏவோட மதிப்பு 50, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100. கேன்சல் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கணக்கில் அல்லதுன்னு வந்துட்டாலே கேன்சல் பண்ணாதீங்க, கடைசியாக கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கடுத்து பாருங்க, வீட்டின் கதவு எண் முழு வர்க்க எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி பி என்க. பின்றது என்னது? முழு வர்க்க எண். அப்போது 1 to 100 எது எது முழு வர்க்க எண்? 1 முழு வர்க்க எண், 4 முழு வர்க்க எண், 9 முழு வர்க்க எண், 16 முழு வர்க்க எண், 25 முழு வர்க்க எண், 36 முழு வர்க்க எண், 49, 64, 81, 100. இது எல்லாமே முழு வர்க்க எண். அதாவது வர்க்கமூலம் எடுக்கணும் பாருங்கள். 1 வர்க்கமூலம் 1, 4 வர்க்கமூலம் எடுத்தால் 2, 9 வர்க்கமூலம் எடுத்தால் 3, 16 வர்க்கமூலம் எடுத்தால் 4, 25 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5, 36 வர்க்கமூலம் எடுத்தால் 6, 49 வர்க்கமூலம் எடுத்தால் 7, 64 வர்க்கமூலம் எடுத்தால் 8, 81 வர்க்கமூலம் எடுத்தால் 9, 100 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 10. இதான் என்னது? முழு வர்க்க எண்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. அப்போது இதில் இருக்கக்கூடிய கதவு எண்களின் எண்ணிக்கை 10. நமக்கு இதனுடைய நிகழ்தகவு தான் வேணும். அப்போ என்ன? பி ஆஃப் பி ஈக்குவல் டு, இந்த பி ஆஃப் வந்தாலே அது வந்து நிகழ்தகவு, என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பியோட மதிப்பு 10, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், வீட்டின் கதவு எண் முழு கன எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி சி என்க. அப்போது 1 to 100 எது எது கன எண்? 1 கன எண், 8 கன எண், அதுக்கடுத்தது 27 கன எண், அதுக்கடுத்தது 64 கன எண். இவ்வளோதான், 64 கன எண். அதுக்கடுத்த கன எண்ணா 125. அதாவது 1 கனமூலம் 1, 8 கனமூலம் 2, 27 கனமூலம் 3, 64 கனமூலம் 4. அதாவது 4 தான், 3 தடவை எழுதி பாருங்க, 4 × 4 × 4 இதுதான் கனமூலம். பாருங்க, நாங்கள் 16, 16, 64. 3 தடவை எழுதி பாருங்க, 3 × 3 = 9, 9 × 3 = 27. அப்போ 27 கனமூலம் 3. அதே மாதிரி 8 என்ன செய்யலாம்? 2 to 3 தடவை 8 வந்துருச்சா, அப்போ 8 கனமூலம் 2. இதே மாதிரி தான் 1. அப்போது இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 1, 2, 3, 4 தான். இதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சியோட மதிப்பு 4, என் ஆஃப் எஸ் நம்ம முதல்ல எடுத்து எழுதியிருக்கோம் 100.
நீங்கள் இதோட கணக்கை நிறுத்திடக்கூடாது. நிறைய மாணவர்கள் இதோட கணக்கை நிறுத்திடுவீங்க. இதுக்கடுத்த நமக்கு கணக்க ஆரம்பிக்குது. நம்ம நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தும். அதுக்கு ஏ வெட்டு பி, பி வெட்டு சி, சி வெட்டு ஏ, ஏ வெட்டு பி வெட்டு சி, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல பாருங்கள், ஏ வெட்டு பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வெட்டு பி, ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறது பாருங்கள், ஏங்கே இருக்குது பி இங்கே இருக்குது. இதுக்கு வந்து பொதுவாக இருக்கிறது பாருங்கள், இது இரட்டைப்படை எண். இதில் இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண் தான் பொதுவாக இருக்கும். அப்போ 4, 16, 36, 64, 100 இதுதான் பொதுவாக இருக்கும். எது எது பொதுவாக இருக்கும்? 4, அதுக்கடுத்தது 16, அதுக்கடுத்து 36, அதுக்கடுத்து 64, அதுக்கடுத்து 100. இதான் என்னது? இந்த ஏக்கு பிக்கு பொதுவாக, ஏன்னா இதில் இருக்க எல்லாமே இரட்டைப்படை எண். அப்போ இதில் இருக்க இரட்டைப்படை எண் தான் பொதுவாக இருக்கும். எடுத்து எழுதிட்டோம். இதில் இருக்கக்கூடிய மொத்தம் உறுப்புகள் என் ஆஃப் ஏ வெட்டு பி எத்தனை பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இருக்குது இல்லையா? அப்போது 5. இதனால் நிகழ்தகவு, அப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது, என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 5 கண்டுபிடிச்சிட்டோம், பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100 நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள், பி வெட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். பி வெட்டு சி, பிக்கும் சிக்கும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பீன்றது இங்கே இருக்குது, சீன்றது இங்கே இருக்குது. எது பொதுவாக இருக்குது பாருங்கள், 1 பொதுவாக இருக்குது, 8 கிடையாது, 27 கிடையாது, 64 வரும். அப்போ 1, 64 தான் பொதுவாக இருக்குது. எது இதில்? பீலையும் சீலையும். அப்போது 1,64. அப்போ என் ஆஃப் பி வெட்டு சி எவ்வளவு? 2 தான் இருக்குது. 1, 1, 64, 1 இருக்குது. அப்போ இதனுடைய நிகழ்தகவு பி ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு என் ஆஃப் பி வெட்டு சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி வெட்டு சியோட மதிப்பு இங்கே 2 கண்டுபிடிச்சிட்டோம், பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100 நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது சி வெட்டு ஏ. சி வெட்டு ஏ, சிக்கும் ஏக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது பாருங்கள். சீல இங்கே என்ன இருக்குது? 1, 8, 27, 64. அதே இது ஏல பாருங்கள் என்ன வரும், 8 வரும், 64 வரும். 1, 8, 1, 8, 27, 64. அப்போ இது இருக்கக்கூடிய இரட்டைப்படை என்னென்ன? 8, 64. இந்த 8, 64 கண்டிப்பாக இதில் இருக்குது. இது வந்து இரட்டைப்படை எண் தான். அப்போ 8, 64 வரும். 8, 64. இப்போது இதனுடைய எண்ணிக்கை என் ஆஃப் சி வெட்டு பி ஈக்குவல் டு 2. இதனுடைய நிகழ்தகவு கண்டுபிடிச்சலாமா? பி ஆஃப் சி வெட்டு ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் சி வெட்டு ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி வெட்டு ஏவோட மதிப்பு 2 பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100. சரியா? இப்போ கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ வெட்டு பி வெட்டு சி, மூணுக்குமே பொதுவாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சி பாருங்கள் எங்கே இருக்குது, என்ன இருக்குது? 1, 8, 27, 64. அப்போ பாருங்கள், 1, அதுக்கடுத்தது இங்கே இதில் 1 வந்து இருக்காது. அப்போ பொதுவாக இருக்கிறது பாருங்கள், இரட்டைப்படை எண் 8 இங்கே இருக்குது, 8 இதில் இல்லை ஆனால் இதில் இருக்கும். 27 எதுலேயுமே இருக்க வாய்ப்பு இல்லை. 64 பாருங்கள், 64 எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள், சிலையும் இருக்குது, பீலையும் இருக்குது, கண்டிப்பாக இதுலேயும் இருக்கும். அப்போ மூணுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் என்ன அப்படின்னா 64 மட்டும்தான். 64. அப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு 1 தான் இருக்குது. இதனுடைய நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி பை என் ஆஃப் எஸ் இதான் ஃபார்முலா. என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு 1, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 100. எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எதை பயன்படுத்த போகிறோம்? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம்.
இப்போ நம்ம நிகழ்தகவிற்கான கூட்டல் தேற்றம், மூன்று நிகழ்ச்சிகளுக்கான கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இந்த மதிப்புகளை எல்லாத்தையும் நம்ம பிரதிட போகிறோம். பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்கள், பி ஆஃப் ஏவோட மதிப்பு 50/100, பி ஆஃப் பியோட மதிப்பு 10/100, பி ஆஃப் சியோட மதிப்பு 4/100. எடுத்து அப்படியே பிரதி இல்லாமல் பாருங்கள், பி ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம, 50/100 ப்ளஸ் பி ஆஃப் பி 10/100 ப்ளஸ் பி ஆஃப் சி 4/100 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 5/100 மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி 2/100 ஃபார்முலா இருக்கிற மைனஸ் சி வெட்டு ஏ 2/100 ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 1/100. இப்போ பாருங்கள், எல்லாமே ப்ளஸ் மைனஸில் இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னா, பகுதி எல்லாமே சமமாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம், நம்ம ஒரு தடவை எழுதிட்டா போதும். இந்த பகுதி வந்து சமமாக வர்றதுக்காக தான் நான் உங்களை அங்கே கேன்சல் பண்ணக்கூடாது, கடைசியில் கேன்சல் பண்ணிக்கலான்னு சொன்னேன். சரியா, இப்போ பாருங்கள், பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிட்டா தொகுதி அப்படியே கூட்ட போகிறோம். 50+10+4-5-2-2 +1 கூட்டலாமா, ஈக்குவல் டு 50+10 கூட்டினா 60, 64 1 கூட்டினா 65 மைனஸ், இதெல்லாம் ஒரே குறிப்பாருங்க, -5 -2 -2 ஒரே கூட கூட்ட வேண்டியது, 5 2 கூட்டினா 7, 7 இருந்தால் 9, என்ன 9, -9/100 ஈக்குவல் டு 65 9 கழிச்சோம்னா 56/100 அப்படியே வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த ரெண்டாயிரம் படி இது பண்ணலாமா பாருங்கள், 52 100 இங்கே 28 2 56 திரும்ப ரெண்டாயிரம் பாடு, 25 2 100 இங்கே 14 2 28 அப்போ நமக்கு தேவையான நிகழ்தகவு 14/25. இதுதான் நமக்கு தேவையான பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, அதாவது கதவு எண், இரட்டைப்படை எண் அல்லது முழு வர்க்க எண் அல்லது முழு கன எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.